என்ன விஷயமா? நடக்க கூடாத ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு. அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என்ன நடந்து சொல்லுங்க சாரதாமா. சக்தியோடைய தங்க வளையல் காணாம போச்சு. என்னம்மா சொல்றீங்க? சத்தியம்மாவோட தங்க வளையல் காணாம போச்சா? அப்படிமா? கோயில்ல தான் காணாம போயிருக்கு. எப்படி தங்க ரெண்டு பகல் ஒரு ராத்திரின்னு சக்தி வீட்டுக்கே வராம கோயிலே ஊர் நன்மைக்காக கடுமையான விரதம் விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாமா. அப்ப அங்க இருக்கிற கிணத்தடியில வலையில கழட்டி வச்சு குளிச்சுட்டு அத மறந்துட்டு அப்படியே அம்மன் வேண்டுதலுக்கு வந்துட்டா. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்தப்புறம் போய் பாத்திருக்கா, வச்ச இடத்துல வலையில காணும். என்ன சொல்றாங்க இவங்க? அவளும் எல்லா இடத்துலயும் தேடி பாத்திருக்கா, எங்கயும் அது கிடைக்கல. நிச்சயம் கோயிலுக்கு வந்தவங்க தான் யாரோ அதை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தான் சக்தியை பத்தி தெரியுமே. ஊருக்கு வர கஷ்டத்தை அவ ஏத்து பழைய தவிர தனக்கு வர கஷ்டத்தை யார் தலையிலையும் வைக்க மாட்டான். அதனாலதான் வழியில் திருநவங்க யாருன்னு அம்மன் கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறா. சக்திக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட அந்த வழியில் பெரிய விஷயம் இல்ல. ஆனா சக்தியோட நகை காணாம போறதும் அம்மனோட நகை காணாம போறதும் ஒண்ணுதானே, ஊர் பெரியவங்க உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லாருக்கும் தன்னோட அருள் வாக்கு கேட்டு சொல்ற சொந்த மகளாதான் அம்மன் சக்திய பாத்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட மகளோட நகை திருட்டு போனா அம்மா பாத்துட்டு சும்மா இருப்பாளா? நிச்சயம் இருக்க மாட்டா. அவளோட கோபம் ரொம்ப உக்கிரமாதான் இருக்கும். நம்ம வணங்குற அம்மன் சக்தியோட வலையில எடுத்தவங்களை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவா. அதோட ஆத்தாவோட கோபம் அடங்கிட்டா சின்ன அழிவோட போச்சுன்னு இருந்துடலாம். ஆனா அவளோட கோபம் ஊர் மேலையும் திரும்பிடுமோன்னுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை அவசரமா வர சொன்னேன். எதுக்கு நான் அம்மாட்ட வந்து பேசி பார்க்கறேன்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஆத்தாவோட கோபம் ஊர் மேல திரும்புற வரைக்கும் நாங்க பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். சக்தியம்மாவோட வளையல திருண்டவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு வளையலோட உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோமா. உடனே ஊர்ல தண்டரம் போட்டு விஷயத்த சொல்ல சொல்லிடுறோமா. சக்தியம்மாவோட வளையல யாரா தெரியாம எடுத்துனா கூட திருப்பி கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்கம்மா. ரொம்ப நல்லது, உடனே அதை செய்யுங்க. சரிங்கம்மா. எனக்கு இந்த ஊரும் மக்களும் ரொம்ப முக்கியம். சத்தியம்மா வலையில உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது சாரதாம்மா. நாங்க வரோம். வரங்கம்மா. வாங்க போலாம். போயிட்டு வாங்க. யாரு அக்கா, உங்களுக்கு இருக்கிற மூளை இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்க முடியாதுக்கா. ஊர் பெரியவங்களை ஏன் வர சொன்னீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துல புரியவே இல்ல, இப்ப புரிஞ்சிருச்சுக்கா. பயத்தோட போன ஊர் பெரியவங்க நிச்சயம் வளையலோட தான் திரும்பி வருவாங்க. நீங்க தான்க்கா, உங்க இடத்துக்கு யாரும் வர முடியாது. மதிப்பான பொருளுங்க எல்லாம் வெளியிருந்துதான் என் வீட்டுக்கு வரணுமே தவிர என் இடத்துல இருந்து நான் எதையுமே வெளியே விட்டுற மாட்டேன் லோகா. இந்த வளையல் விஷயத்துக்கு பிறகு சக்தி இன்னும் என்ன நல்லாவே புரிஞ்சுப்பா. அன்பான ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தண்டோரா மூலம் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால்
நாம எல்லாரும் அம்மனா பாக்குற சத்தியம்மாவோட கைவளையல யாரோ திருடி இருக்காங்க. சத்தியம்மாவோட கைவளையல தெரிஞ்சு எடுத்தீங்களோ இல்ல தெரியாம எடுத்தீங்களோ எப்படி எடுத்திருந்தாலும் திருடனவங்க யாரா இருந்தாலும் மந்தையில வந்து ஊர் பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, ஊர் மக்களுக்கும் நல்லது. யாரா இருந்தாலும் என்னப்பா இது, சத்தியமாமலையில யாரோ திருடி இருக்காங்க. அப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. இது தெய்வ குத்தமாச்சு, ஊருக்கு என்ன ஆக போதோ தெரியல. அம்மாவோட வலையில திருடி வச்சு நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. தெய்வ குத்தத்துக்கு ஆளாகி அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால ஊர் சார்பா என்ன சொல்றேன் கேட்டீங்களா? உங்க வீட்டுக்கு சத்தியமாலோட வலையில காணோம்னா தண்டோரா போட்டுட்டு போறாங்க சார். நான் தான் அப்பயே சொன்னேன்ல சார், போய் குடுத்துட்டு வந்துடலான்னு. இப்ப பாருங்க விஷயம் விவகாரமாயி போச்சு. தானமா கொடுத்த வலையில ஏன் காணாம போச்சுன்னு போய் சொல்லி எதுக்கு இப்படி ஊருக்குள்ள பரபரப்பை ஏற்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல சமரசம். இதுல ஏதோ உள்ளடி வேலை இருக்கு சார். உள்ளடி வேலையும் கிடையாது, வெளியடி வேலையும் கிடையாது சார். அந்த வயசானவங்க ரெண்டு பேரும் தான் எப்படியோ சத்தியமா இருந்து அந்த வலையில ஆட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உங்களே ஏமாத்திட்டு போயிருக்காங்க. சக்தியை புனிதப்படுத்துறதுக்காக பாவம் அந்த பெரியவங்களை அசிங்கப்படுத்தாத சமரசம். அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க சக்தி தான் இதுல ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்கா சார். நீங்க எனக்கு மேலதிகாரியா இருக்கலாம், அதுக்காக சத்தியம்மா எப்பவும் ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சார். அவங்களுக்கு உண்மையாவே அம்மன் அருள் இருக்கு சார். உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார், போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பிளீஸ் சார். இல்ல சமரசம், இந்த வலையில வச்சு அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க. அது என்னன்னு தெரியற வரைக்கும் இதை நான் கொடுக்க போறதில்ல. என்கிட்டதான் இருக்கும். அகலமான ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சத்தியமான கைவலையில யாரோ எடுத்துட்டாங்க. எடுத்தவங்க யாரா இருந்தாலும் மந்தையில வந்து ஊர் பெரியவங்க கிட்ட ஒப்படைக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம். என்ன இப்படி சொல்ற? நீ ஊசி போட்டாதான் ஜுரம் உடனே ஓடி போயிருமே. உன் கைராசி அந்த டாக்டருக்கு வருமா? எங்க உடம்பு உன் ஊசிக்கு பழக்கப்பட்ட உடம்பாகி போச்சு. யோ பெருசு, டாக்டர் இருக்கும்போது சொல்லி கிளி தொலைச்சிடாதியா? நான் எதுல மாட்டேன் அந்தாலும் பாத்துட்டு இருக்கையா? எதுக்கு வேலை போயிருந்தியா? அதனால நான் இப்போதைக்கு வெறும் கம்பவுண்டர் மட்டும்தான். அதான் டாக்டர். இனிமே உங்களுக்கு எல்லாம் ஊசி எல்லாம் அவர்தான் போடுவாரு. யோ கொஞ்சம் பொறுமையா இரு, அவர் வந்துருவாரு. புரிஞ்சுதா? வணக்கம் சார். சமரசம் டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வந்துட்டாரு, எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன எரிமிட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாரும் காய்ச்சல தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. ஆமா டாக்டர். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது மழை காலம், அதனாலதான் ஈஸியா எல்லாருக்கும் காய்ச்சல் வருது. இன்னும் இந்த காய்ச்சல் அதிகமா பரவும், அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி உங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்காம பாத்துக்கணும். அதுல இருந்து உருவாகிற கொசு கடிச்சா மலேரியா மாதிரி மோசமான காய்ச்சல் வரும். நிறுத்துப்பா தம்பி, நாங்க என்னமோ புதுசா மலையில நனையிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது தம்பி. சக்தி அம்மா வளையல எவனோ திருடிட்டான்ல, அது சாமி குத்தமா போச்சு. அதனாலதான் எல்லாரும் காய்ச்சல் வந்திருக்கு. நியாயமா நாங்க ஆஸ்பத்திரி பக்கமே வந்துட கூடாது தம்பி. சத்தியம்பாட்டை இத்தனோடு 90 ரூபாய்க்கு பூச்சிருந்தா எல்லாமே சரியா போயிருந்திருக்கும். எவனோ ஒரு களவாணி பையன் அவங்க வலையெல்லாம் கைய வச்சுட்டான், அதனால அவங்க முகத்துல நாங்க முழிக்கவே முடியல. ஊருக்கே தெய்வ குத்தமாயி போச்சு, அதனாலதான் எல்லாருக்கும் காய்ச்சல் வந்திருக்கு. எங்க ஒரு வளையல் காணாம போனா எல்லாருக்கும் காய்ச்சல் வருமா? கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க பெரியவரே. ஏப்பா நேத்து வலையில காலம் தண்டோரம் போட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் காய்ச்சல் வந்துருச்சு, அப்ப தெய்வ குத்தம் இல்லையா? படிச்ச பிள்ளையா இருக்க, இது கூட புரியலையா? என்னதான் படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ. சார் சார், இனிமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஊரே பயந்துட்டு இருக்கு.
இவர் என்னடா இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்காரு? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இதுக்கு எப்படி முடிவு பண்றதுன்னு தீர்மானம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த காய்ச்சல் இந்த ஊரை விட்டு எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. ஆமா, என்ன முடிவு எடுக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கீங்க? அத பஞ்சாயத்துல வந்து பாருங்க, தெரியும். ஏன்பா சமரசம்? எனக்கு ஊசியம் வேணாம், ஒண்ணு வேணாம், ரெண்டு மாத்திரையை கொடுப்பா, நான் கிளம்புறேன். சட்டுன்னு போப்பான் சார். வயக்காட்டுல நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு திருந்ததுக்கு நமக்கெல்லாம் காய்ச்சல் வந்துருக்கு. என்னத்தை படிச்சாரோ என்ன டாக்டரோ. பஞ்சாயத்துல சக்திக்கு சாதகமா தான் முடிவெடுப்பாங்க. அது எந்த மாதிரி முடிவா இருக்கும் போய் பார்க்கலாம். பஞ்சாயத்துல என்ன சொல்லி சமர்ப்பிக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன சிப்பு சொல்ல போறாங்க? வயல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமா தெரியல. ஒரு முடிவு எடுப்போம். சார், நீங்க மட்டும் அந்த வலையில திருப்பி கொடுத்திருந்தா இந்த பஞ்சாயத்துக்கு வேலையெல்லாம் போயிருந்திருக்கும். எல்லாம் உங்களாலதான் சார். யோ, இதெல்லாம் என்னாலன்னு சொல்லாத. உங்க சக்தி அம்மாவாலன்னு சொல்லு. அவங்க என்ன சார் பண்ணாங்க? வலையில உங்ககிட்ட தானே இருக்கு. அவ என்ன பிளான் பண்ணிருக்கான்னு இப்ப பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். அது வரைக்கும் நீ எதுவும் பேசாம வாய மூடிட்டு வா. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. சக்தி அம்மாவோட வலையில யாரு களவாடி இருந்தாலும் திருப்பி கொண்டுட்டு வந்து ஊர் பெரியவங்க கிட்ட கொடுக்கணும்னு தண்டோரா போட்டு எச்சரிச்சோம். ஆனா இது வரைக்கும் யாரும் நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு அதை எங்க கிட்ட ஒப்படைக்கல. சக்தி அம்மாவோட சக்தி என்னன்னு நம்ம ஊர்ல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்ன்றதும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஊருக்காரங்க யாரும் சக்தி அம்மா அவங்களோட வலையில எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. எவனோ வெளியூர்காரன் தான் கை வரிசையை காட்டியிருக்கான். அந்த படுவாவி பண்ண பாவ காரியத்தினால ஆத்தாவோட கோபம் நம்ம மேல திரும்பிருச்சு. அதனாலதான் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாவோட கோபத்தை சீக்கிரம் தணிக்கலைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனால ஊர் பெரியவங்க பஞ்சாயத்துல கலந்து பேசி என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, சக்தி அம்மாவோட வளையலுக்கு ஈடான மதிப்புக்கு வீட்டுக்கு இவ்வளவு வரி போட்டு அந்த பணத்தை சக்தி அம்மாட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவங்க கையால திண்ணீர் வாங்கி பூசிட்டோம்னா ஆத்தாவோட கோபம் சாந்தமாயிரும். ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது பஞ்சாயத்தோட முடிவுப்பா. யாராவது எதுவும் சொல்லணுமா? ஐயா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்கயா இருக்கு? ஊர் நன்மைக்காக நீங்க முடிவு எடுக்கிறீங்க. ஊர் பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். வேற யாராவது ஏதாவது சொல்றதா சொல்லுங்கயா. ஏற்கனவே எங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கு. இனியும் காலம் கடத்த வேண்டாம். நீங்க எவ்வளவு வரின்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம். என்ன சமரசம் புரிய பண்ணிட்டு இருக்காங்க? ஊர்க்காரங்க எல்லாரும் சரிந்து விட்டாங்களா? வீட்டுக்கு போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஊருக்குள்ள மலைகளை பெய்யாம போயிட போகுது. பஞ்சாயத்தோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க சக்தி அம்மோட பிளான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னேன்ல, அவ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரின்னு சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு 1000 ரூபான்னு போட்டா எப்படியும் 2.5 லட்சம் ரூபா வசூலாகும். ஆனா அவ வளையலோ அதிகபட்சம் 1.5 லட்சம் தான் இருக்கும். இப்போ அவளுக்கு கிடைக்க போற லாபம் எவ்வளோ? 1 லட்சம். பழைய வளையல தானம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஊர்க்காரங்கள்ட்ட சாமி பயத்தை காட்டி பணம் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு. அவளோட அந்த ஏமாத்து வேலை புரியாம அம்மா ஆத்தான்னு சொல்லி கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஊர்க்காரங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அவ 1 நம்பர் ஃப்ராடுன்னு நீயாவது புரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாம் சத்தியமா கிரிமினலா யோசிக்க தெரியாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க சார். அவங்க ஈயரும் கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க சார். நீங்க தான் அவங்களை தப்பானவங்கன்னு ரொம்ப கிரிமினலாவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க அப்படியெல்லாம் கிடையாது சார். அந்த வலையில திருப்பி கொடுத்துடலாம் சார். சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உன்னெல்லாம் எதை வச்சு கழுவினாலும் சுத்தமாக மாட்டேன். போய்
அம்மனோட கோவத்தை இவன் பழியாகிறது மட்டும் இல்லாம நம்மளையும் அவன் கோவத்துக்கு ஆளாக்கிடுவான் போல் இருக்க. இது சரி வராது. இதுக்கு வேற மாதிரி தான் ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம் யோசிப்போம். ஐயா யாராரு எவ்வளவு பணம் கொண்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் கொடுங்க. கொண்டாங்க நீங்க வசூல் பண்ணது கொடுங்க. இந்த பைய புடி நீங்க வசூல் பண்ணது கொடுங்க. எங்க வசூல் புடிச்சுங்க. ஏ கொண்டாங்க. ஆ இங்க மைக்கேங்க. ஐயா ஆ கொடுங்க கொடுங்க. அப்பா வசூல் பண்ணது கொடுங்க. நீங்க வசூல் பண்ணது கொடுங்க. ஐயா நீங்க எவ்வளவு பணம் வசூல் பண்ணி கொண்டாந்தீங்க? நீங்க 5000 ரூபாய் இருக்கு. என்னையும் பார்த்துட்டு இருக்க சமரசம். பணத்தை என்றத பாரு. பணத்தை என்றதான் சார் பாக்குறேன். பாவி பயலுக்கு சைட்ல கூட கண்ணு இருக்கும் போல இருக்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா வேலையை காலி பண்ணிடுவான். அந்த அம்மா தாயே நடக்கிற தப்பு எதுக்கும் நான் காரணம் இல்லம்மா. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஐயா நீங்க அப்ப பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி வீட்டுக்கு 1000 ரூபாய் மேல வசூல் பண்ணி மொத்தம் இதுல 260000 ரூபாய் பணம் இருக்கையா? இந்த பணம் சக்தியமோட வளையலுக்கு போதுமானு தெரியல. இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் சொல்லி சக்தியமடை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அதை பெருந்தன்மையா சரினு ஏத்துக்குவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் வராது. நாங்க ஊர் பெரியவங்க ஒரு 10 பேர் மட்டும் போய் நாங்க அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு திண்ணீர் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நாங்க ஒரு 10 பேர் மட்டும் போயிட்டு வந்துடுறோமா? அது வரைக்கும் நீங்களா இங்கே இருங்க. போலாமா? சரிமா வந்து வாங்க போலாம். இன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நீ எப்படி அசிங்கப்பட போறன்னு மட்டும் பாரு. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க, என் வலையில யார் திருடுனானு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மன்னிச்சிருங்கம்மா, நாங்களும் ஊர் முழுக்க தண்டாரா போட்டு எல்லார்கிட்டயும் தீர விசாரிச்சிட்டோம்மா. நம்ம ஊர்க்காரங்க யாரும் உங்க வலையில எடுக்கல. எவனோ வெளியூர்காரனாம உங்க நகையை திருடி இருக்கான். இருந்தாலும் ஆத்தாவுடைய கோபம் ஊர் பக்கம் திரும்பி இருக்குன்றதுக்கு அறிகுறியா ஊர் முழுக்க காய்ச்ச வர ஆரம்பிச்சிருச்சுமா. மனசு கஷ்டமா இருக்குமா. அம்மா, இப்ப நாங்க இருக்கிற பதட்டத்துல திருடனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனால வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி வசூல் பண்ணி 260000 ரூபாய் வளையலுக்கு ஈடா கொண்டு வந்திருக்கம்மா. ஆமாம்மா. அம்மா, நாங்க கொண்டு வந்திருக்க பணம் வளையலுக்கு ஈடாகுமான்னு எங்களுக்கு தெரியல. என்ன இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு விபூதி கொடுத்தீங்கன்னா நாங்க பயம் இல்லாம போவோம்மா. ஆமாம்மா. எங்களை மன்னிச்சு பணத்தை ஏத்துக்குங்கம்மா. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாரும் பாவத்தை சுமக்கிறத நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஊரோட நன்மைக்காகவும் ஆத்தாவோட கோவம் தனியுங்கிறதுக்காகவும் நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன்.